வணக்கம். அரங்கர் டிவியிலிருந்து நான் உங்கள் தர்ஷினி பிரியா. இப்போ நம்ம திருச்சி மாவட்டம் துறையூரில் அமைந்துள்ள ஸ்ரீ அகத்தியார் சன்மார்க்க சங்கம் ஓங்காரக்குடியில் இருக்கோம். இங்கு ஓங்காரக்குடியில் இருக்க வார வாரம் வரும் அன்பர்களின் அனுபவங்களை கேட்டு தெரிஞ்சிட்ருக்கோம். இந்த வாரம் வந்துள்ள அன்பர்களின் அனுபவங்களை அவங்க கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் ஐயா. என் பேர் சுரேஷ். சிதம்பரநாதன், மதுரையிலேருந்து வந்திருக்கோம். நீங்கள் எங்கேருந்து வரீங்க? மதுரையிலேருந்து வந்திருக்கோம். ஓங்காரக்குடியில் உங்களுக்கு எப்படி அறிமுகமாச்சுங்க ஐயா? ஓங்காரக்குடியில் வந்து எங்களுக்கு அறிமுகப்படுத்தினது வந்து நம்ம கவனகர் ஐயா, 16 கவனகர் ஐயா. அவங்களுடைய மீட்டிங் நாங்கள் போகும்போது ஐயா ஒரு பெருமையை சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. உண்மையான சிவதேகத்தை காணணும்னா ஓங்காரக்குடியில் போங்க, உண்மையான அன்னதானத்தை நீங்கள் போய் பார்க்கணும்னா ஓங்காரக்குடியில் போங்க, ஐயா ஒவ்வொரு மீட்டிங்லையும் சொல்லுவாங்க கவனகர் ஐயா. அவங்க மூலியமாக தான் நாங்கள் இந்த ஓங்காரக்குடிக்கு வந்தோம். இந்த கட்டடம், வெளியே உள்ள கட்டடம் கட்டுறதுக்கு நம்ம பூமி பூஜை அன்றைக்கி நான் இங்கே வந்தேன். கிட்டத்தட்ட 2006 நினைக்கிறேன். நான் வந்து ஒரு 12 இங்கே வந்துக்கிட்டு இருக்கேன். இந்த 12 முன்னாடி நான் வந்து அப்போயே வந்து மாமிசம் சாப்பிட்றது நிப்பாட்டியாச்சு வீட்டில் எல்லாருமே. அதுக்கப்புறம் தான் வாய்ப்பு இங்கே வரதுக்கு ஐயா கொடுத்துருக்காங்க எங்களுக்கு. ஓங்காரக்குடியில் ஆசானா முதல் முதல்ல நீங்கள் சந்தித்தப்ப எப்படி பார்த்தீங்க ஐயா? இல்லை, முதல்ல வரும்போது நார்மலாக தான் நாங்கள் வந்தோம். ஆனால் ஐயாவோட நம்ம கவனங்கிற ஐயா வந்து நம்ம இவங்கள பற்றி சொல்லி சொல்லி ஐயா ஒரு சூச்சி உடம்பு எப்படி எப்படின்னு சொல்லி சொல்லி அதை நினச்சி நாங்கள் உள்ளே வரும்போது, உள்ளே நுழையும் போது ஐயாட்டிருந்து நாங்கள் நிறையா உணர்ந்தோம். அவங்களுடைய ஃபீலிங்ஸ் அதை என்ன சொல்கிறது, அவங்களுடைய நல்லா நான் உணர்ந்தேன். அவங்களுக்கு அவங்க அதை அருளாசின்னு சொல்லலை, அதை உணர்ந்தவங்க மட்டும்தான் சொல்ல முடியாது, வெளியே சொல்ல முடியல எப்படின்ட்டு. ஓங்காரக்குடியில் ஆசானை சந்தித்ததுக்கப்புறம் உங்கள் வாழ்க்கையில் நடந்த அனுபவத்தை பற்றி சொல்லுங்கள் ஐயா. இல்லை, வரும்போது எனக்கு நிறைய அனுபவங்கள் நடந்திருக்கு, வாழ்க்கையில் நிறைய மாற்றமும் கொடுத்துருக்காங்க. இன்னொன்று, ஒரு சிறப்பான எங்களுக்கு ஆசீர்வாதம், எங்களுக்கு மதுரைக்குன்னே உள்ள ஒரு பெருமை இன்றைக்கி என்ன இருக்குதுன்னு கேட்டால், இன்றைக்கி தமிழ்நாடு பூரா கஞ்சி ஊற்றுறாங்க, இந்த அருட்கஞ்சி ஊற்றுறாங்க. ஆனால் முதல் செஞ்சது வந்து மதுரையில் தான், அதுவும் மதுரை கிளை சார்பாக தான் நாங்கள் முதல் செஞ்சோம். அது நாங்கள் வரும்போது தான் ஐயா அருளாசி கொடுத்தாங்க, அது எங்களுக்கு ஒரு தனி பெருமை. எங்களுக்கு ஐயா அந்த வாய்ப்பு எங்களுக்கு கொடுத்துருக்காங்க, எங்களுக்கு ரொம்ப பெருமையாக தான் இருக்குது. உங்கள் நண்பர்கள்ட்ட பகிர்ந்துகிட்ட அனுபவத்தை பற்றி சொல்லுங்க ஐயா. இல்லை, எங்கள் நண்பர்கள் எல்லாருமே இந்த ஓங்காரக்குடியில் வந்தவங்க தான். நிறைய நண்பர்கள் வந்து இந்த கவனகர் ஐயா, திரு கனகர சுப்பிரதனம் ஐயா அவங்க மூலியமாக தான் அதிகமாக நிறையா பேர் இங்கே வந்திருக்காங்க. அருட்கஞ்சி வந்து பசிக்கு உணவாகவும் நோய்க்கு மருந்தாகவும் கொடுக்குறோம். அதாவது நம்ம மெயினாக கொடுக்குறது வந்து ஜிஹெச், மதுரை ஜிஹெச், திருப்பரங்குன்றம், திருமங்கலம், விருதுநகர் ஜிஹெச்சில் கொடுக்குறோம். அது கள்ளிக்குடியிலேருந்து மதுரை விருதுநகர் ரெண்டு மாவட்டங்களுக்கு சேர்த்து கள்ளிக்குடியில் காட்சி வருது. கள்ளிக்குடியில் திரு கன்னடி அண்ணன், நம்ம குடியில் விருதுநகர் அண்ணன் மோகன் கன்னடி அண்ணன் அவங்க தலைமையில் கள்ளிக்குடியில் காட்சி விருதுநகர் மாவட்டம் மதுரை மாவட்டத்துக்கு வருது. எல்லா ஜிஹெச்லையும் கொடுக்குறோம். பசிக்கு உணவு, நோய்க்கு மருந்து, அதில் வந்து பூடு, இஞ்சி, மிளகு, சீரகம், திப்பிலி சித்திரத்தை எல்லாம் கலந்துருக்கு. அது நம்ம ஜிஹெச்சில் பார்த்திங்கன்னா கஞ்சி கொடுங்கன்னு டாக்டர் சொல்லுவாங்க, கொடுக்கறதுக்கு தயாரித்து கொடுக்கறதுக்கு ஆள் இருக்காது. நம்ம கொடுக்கறதுனால காலையில் டெய்லி 7:30 to 8:00 ஒரு 700-800 பேர் பயனடைகிறாங்க மதுரையில் மட்டும். சமயத்தில் 1000-1800 பேருக்கு கொடுக்குறோம். மற்ற ஜிஹெச்லேயும் கொடுக்குறாங்க, விருதுநகர், திருமங்கலம், திருப்பரங்குன்றம் ஜிஹெச்லேயும் கொடுக்குறோம். அது நோயாளிகளுக்கு நோய்க்கு மருந்தாக கொடுக்குறோம். பசியோடு இருக்கவங்களுக்கு ரெண்டு வேலைக்கு பசி ஆற்றிக்கிறாங்க, காலையில் நல்லா வயிறு நிறைய சாப்பிட்டுக்கிறாங்க, தூக்குவாளியில் வாங்கி வச்சுக்கிறாங்க, மத்தியான உணவாக கொடுக்குறோம். அது ரொம்ப வந்து அது முக்கியமான இது, எல்லாராலையும் பாராட்டப்படுற செயல். அவங்க நம்ம இதை நம்ம செய்கிற இந்த துண்டு பணிக்காண்டி நிறையா பேர் விரும்பி என்கிட்டயே ஒரு 6000-7000 கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு 500-1000 நிறையா கொடுக்குறாங்க நம்ம மதுரையில் நண்பர்கள். இது மாதிரி செய்கிறதுக்கு சரியான இடத்துல சரியான சேவை செய்கிறீங்க, இதுக்கு எங்களோட பங்களிப்புன்னு மனசார கொடுக்குறாங்க. பொருள் உதவியும் செய்கிறாங்க, அரிசி குறுனை அரிசி ஒருத்தர் கொடுக்குறாரு, மூட முடியாக கொடுக்குறாரு, ஒரு பண உதவி செய்கிறாங்க. நல்லா சிறப்பாக செஞ்சிட்ருக்கோம், சிறப்பாக போயிட்டுருக்கு. எல்லாம் ஐயா கொடுத்த வாய்ப்பு எங்களுக்கு, அது மிகப்பெரிய எங்களுக்கு கிடைச்ச வாய்ப்பு, எங்களுக்கு கொடுத்த வாய்ப்பை நல்லா நல்லபடியாக செஞ்சிட்ருக்கோம். இப்போ நீங்கள் அருட்கஞ்சி தானம் பண்ணிகிட்ருக்கேன்னு சொல்கிறீங்க ஐயா, அதனால் உங்களுக்கு ஏற்பட்ட அனுபவத்தை பற்றி சொல்லுங்கள் ஐயா. நான் மெயினாக பசி ஆத்திரம், அதாவது கிராமங்கள்லேருந்து வந்து தங்கியிருக்காங்க நிறையா மக்கள், வந்து கிராமங்களில் வந்து விட்டுட்டு போயிடுறாங்க, கவனிப்பாரட்டு இருக்கிறாங்க. அவங்க வந்து ரெண்டு வேலைக்கு, இதனால் நாங்கள் உங்களை நம்பி இருக்கோம், பசி எங்களை பசியை தீர்த்து வைக்கிறீங்க, வெளியே இட்லி வாங்க கூட எங்களுக்கு காசு இல்லை, இந்த இதை நீங்கள் கொடுக்குறதுனால ரெண்டு வேலை சாப்பாடு நாங்கள் பூர்த்தி பண்ணி வைக்கிறீங்கங்கிறாங்க. அப்போது நோயாளிகளுக்கு இது கொடுக்கறது சிறந்த, சீக்கிரம் அவங்களுக்கு வந்து எதிர்ப்பு சக்தி கிடைக்குது, நல்ல திடம் கிடைக்குது, பசி எடுத்து நல்லா பசி சாப்பிட வைக்குது, எல்லா விதத்துலையும் எங்களை திருப்திப்படுத்துது. அவங்களுக்கு நோய் சீக்கிரம் குணமாகி நாங்கள் வீட்டுக்கு போகிறதுக்கு எங்களை வழிகாட்டுறீங்கன்னு சொல்கிறாங்க. அது நம்ம வந்து நம்ம சொல்கிறாங்க, அதை வந்து உணர முடியுது நம்மளால். அங்கே ஸ்பாட்டில் நிற்கிறப்ப மறுநாள் இன்றைக்கி வந்து நாளைக்கு வந்து வேஸ்ட்டி கீழே இறக்கி விட்டு செருப்பை கழட்டி போட்டு தொட்டு கும்பிட்டுட்டு குடிக்கிறாங்க. அதெல்லாம் பார்க்குறப்ப நமக்கே கண்ணீர் வந்துடும், அந்தளவுக்கு அதோடய மகத்துவம் அவங்கள வச்சு நமக்கு தெரியுது. அதுக்கு ஐயா நமக்கு வாய்ப்பு கொடுக்குறாரு. அந்த
நம்மளே பார்க்குறப்ப அவங்க அந்தளவுக்கு அந்த உண்டியில் தொட்டு கும்பிடுவாங்க, நம்ம வச்சுருக்க பாத்திரங்களை தொட்டு கும்பிடுவாங்க, செருப்பு கட்டி போடுவாங்க, வேஷ்டி இறக்கி விடுவாங்க. அந்த அளவுக்கு அவரோட இது தேவைகள் வந்து அந்த ஸ்பாட்டில் அவ்வளோ இருக்குங்கிறத நம்மளால் உணர முடியுது. அதுக்கு ஐயாவுக்கு எங்களுக்கு கொடுத்த அது மிகப்பெரிய வாய்ப்பு. அந்த சேவை தொண்டு பண்ணுறதுக்கு எங்களுக்கு கொடுத்த மிகப்பெரிய வாய்ப்பு. சாப்பிட்டவங்களும் எங்களுக்கு நல்லாயிருக்கு, காய்ச்சல் சீக்கிரம் குணமாயிடுச்சு, சக்கரை குறைஞ்சிட்டு லெவல் போன மாதத்துக்கு இந்த மாதம் குறைஞ்சிருக்கு நாங்கள் சொல்கிறாங்க. வீடுகளுக்கே பக்கத்தில் இருக்கலாம் வந்து வாங்கிட்டு போகிறாங்க. எல்லாம் இந்த மருத்துவ குணமோடு இருக்கிறதுங்கிறத விரும்பி சாப்பிட்றாங்க. எல்லாருக்கும் ஒரு திருப்தியாக இருக்குது, நிறைவாக இருக்குது. அதை எங்களால் அந்த உணர முடியுது. அவங்க சொல்கிறத வச்சு எங்களால் அவங்க செயல்பாடுகளை வச்சு எங்களால் உணர முடியுது. அந்தளவுக்கு அதோடய மகத்துவம் நம்ம அவங்கள வச்சு நம்மளும் அறிஞ்சிக்க முடியுது. இந்த அருட்கஞ்சி தானத்தை செய்ய ஆரம்பித்ததுக்கப்புறம் அவங்க வாழ்க்கையில் நடந்த அனுபவத்தை பற்றி சொல்லுங்கள் ஐயா. எங்களுக்கு மனசுக்கு ஒரு திருப்தி. ஏன்னா நம்மளுக்கு ஒரு ஐயா மூலம் ஒரு புண்ணிய பலம் நம்மளுக்கு கிடைக்கிது, அவருக்கு அந்த வாய்ப்பை நமக்கு கொடுக்குறாரு. ஏன்னா நம்ம ஐயா சொல்வார், நம்ம இந்த பிறவியில் எடுத்த செஞ்ச பாவம், மின்பிறவி முன்னோர்கள் செஞ்ச பாவம் இதெல்லாம் தீர்க்கணும்னா ஒன்று அன்னதானம் செய்ய உனக்கு பாவம் தீரும். இது ரொம்ப சிம்பிள் கான்செப்ட், வேறு எதுவும் பெருசாக தான் தெரிய வந்த செய்ய வேண்டியதில்ல. வேள்வி ஏற்றாத பசித்தி ஆத்து அவர் சொன்ன வாக்கியங்கள். கோயிலில் போய் வேள்வி ஏற்றுறதுக்கு ஒரு நாலு பேருக்கு பசித்தி ஆத்து, அது உனக்கு பெரிய புண்ணியம் பாரு. அது போக கஞ்சிதானம் போக அன்னதானம், ஒரு நாலு இட்லி அஞ்சு இட்லி வாங்கி கொடுங்க, மாதம் ஒருத்தருக்காக வாங்கி கொடுக்கம்பாங்க. செய்ய செய்ய நமக்கு மனசில் ஒரு திருப்தி இருக்குது. மனசில் வந்து ஒரு நமக்கு ஒரு நல்ல வழி, நம்ம குரு, நம்ம ஒரு நல்ல குரு கிடச்சிருக்காரு. நம்ம குரு நமக்கு ஞான சித்தி அடையிறதுக்கு வழி காமிக்கிறார். அது மெயின். நம்ம பெருங்கடலை நீந்தி நம்ம முக்தி அடைகிறதுக்கு, ஞான சித்தி அடைகிறதுக்கு இந்த பிறவியோடு நமக்கு தெய்வத்தோட தெய்வம் ஐக்கியம் மாறுறதுக்கு ஐயா வழி காமிக்கிறாங்கிறது இந்த தொண்டு சேவை செய்கிறதுல நமக்கு ஒரு வாய்ப்பு. அது பயன்படுத்திக்கிறதுக்கு எங்களுக்கு சிறந்த, எங்களுக்கு அந்த வழிகாட்டுறதுக்கு எங்களுக்கு குருநாதர் ரொம்ப, அவர் எங்களோட இருந்து வழிகாட்டார், ஆசீர்வதிக்கிறார், வழிகாட்டார், வழி நடத்தி செல்கிறார். எல்லாம் அவர் நாமத்தை சொல்லி எல்லாம் செய்கிறோம், எல்லாம் சிறப்பாக இருக்குது. இடைஞ்சல்கள் வரும், அவரை கோரிக்கை ஐயாட்ட வைப்போம். ஐயா போலீஸ்காரங்க எங்களை நின்று செய்ய விட மாட்டேங்கிறாங்க, கிளம்புங்கிறாங்க, அது ஐயாட்ட கோரிக்கை வைப்போம். மறுநாள் சீக்கிரம் கொண்டு வந்துடுவாங்க, சீக்கிரம் முடிச்சுடுவோம். அந்த மாதிரி அவர்கிட்ட வந்து ஐயாட்ட நேரடியாக சொல்லியிருக்கோம், ஐயா இடைஞ்சல் பண்ணுறாங்க, பக்கத்தில் இடைஞ்சல் பண்ணுறாங்கன்னு. ஒரு பையன் இறங்க முடியாதும்பாரு, ஒரு நிமிஷம் யோசிப்பார், ஒரு பையன் நெருங்க முடியாதாரு. அதே மாதிரி அதுக்கப்புறம் எங்களுக்கு தொந்தரவு இல்லாமல் எல்லாம் சிறப்பாக போயிட்டுருக்கு. ஓ ஐயா இந்த இதை செய், அதுக்கப்புறம் அன்னதானம், திருவிழாவுக்கு பூஜை செய்யுங்கம்பாரு. எங்களுக்கு மதுரையில் ரெண்டு மூணு வாய்ப்பு கொடுத்தாரு, திருப்பரங்குன்றத்தில், தமுக மைதானத்தில், அப்புறம் திடீர் நம்ம எலிஸ் நகரில் மூணு வாய்ப்பு கொடுத்தாரு. ரெண்டு தடவை ஐயா நேராக வந்தார், எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். எங்கள் மதுரை அன்பர்னாலே அவருக்கு உங்களை பார்த்தாலே எனக்கு ஒரு புத்துணர்ச்சி கிடைக்குதாம்பாரு. இங்கே குடிலுக்கு வந்தாலே உங்களெல்லாம் பார்த்தோன்னே எனக்கு புத்துணர்ச்சி வந்துச்சுன்னு எங்களை பார்த்தோன்னே ஒரு சந்தோஷமாக இருவார். அந்தளவுக்கு எங்கள் மேலே ஒரு பிரியம், ஆத்மா எங்களுக்கு ரொம்ப திருப்தி. ஐயா பார்த்தா எங்களுக்கும் ஒரு மாதம் மாதம் வந்து பார்த்துட்டு போனால் எங்களுக்கு எல்லாமே சிறப்பாக நடக்குது. இதில் எங்களோட இருந்து எங்களுக்கு வழிகாட்டி வழி நடத்தி சென்று எங்களோட எல்லா வேண்டுகோளுக்கு கோரிக்கைகளையும் நிறைவேற்றி தராரு, பிரச்சனைகளையும் தீர்த்து வைக்கிறதுக்கு வழிகாட்டுறாரு. அதான் மெயினாக அவர் கொள்கை ரொம்ப சிம்பிளான கொள்கை, எல்லாராலும் ஏற்றுக்கொள்ள முடியுது. முடிஞ்சவங்களுக்கு சகல ஜீவராசிகளுக்கும் முடிஞ்சதை செய்யும்பார். பல மாடுக்கு, பசு மாடுக்கு கீரை, வாழைப்பழம், ஒரு வடை, பிஸ்கட்டு, அப்போ மனுஷங்களுக்கு மாதத்தில் ஒரு ஆளுக்காவது அன்னதானம் பண்ணும்பார். நாங்கள் முடிஞ்சதை செய்கிறோம், வாரத்தில் செய்கிறோம். வீட்டில் திருவிழா ஏற்றி வச்சு சித்தர் வழிபாடு செய்ய சொல்கிறாரு. அதை மாதம் மாதம் பௌர்ணமிக்கு கட்டாயம் செஞ்சிடும். டெய்லி நான் ஐயாவோட நாமாவளி சொல்லிகிட்டே இருக்கோம். எங்களுக்கு நல்லா வழி காமிக்கிறாரு, வழி நடத்தி செல்கிறாரு. எங்கள் வாழ்க்கையில் எங்களுக்கு நிச்சயம் அந்த சித்தியடைவதற்கு அருள் செய்வார். அந்த பிறவாமை என்கிற இதுக்கு அவர் காட்டுற வழியில் நாங்கள் சென்று கொண்டிருக்கோம். சைவத்தை எவ்வளோ நல்லா மேற்கொண்டுட்டு வரீங்க ஐயா? ஐயா கிட்டத்தட்ட இங்கே வந்ததுலேருந்து சைவம் தான். அவர் 7 வருஷமாக நாங்கள் சைவம் கட்டாயம் மாறிட்டோம். அது ஒன்று ஐயாவோட முக்கியமான கொள்கைகள். அது ஒன்று சைவத்தை கைவிடுங்க, அன்னதானம் பண்ணுங்கள், திருவிளக்கு பூஜை ஜோதி வழிபாடு பண்ணுங்கள், கஞ்சி தானம் பண்ணுங்கள், இந்த இது செய்கிறோம். எல்லாம் சிறப்பாக செஞ்சிட்ருக்கோம். அவர் செய்ய செய்ய அவரோட அருள் ஆசி கிடைக்குது. இங்கே வந்து பார்க்குறப்ப அவரோட எங்களோட அவரோட ஐயா பழகிறத வச்சு எங்களால் உணர முடியுது. நம்ம செயல்பாடுகளோட திருப்தினால ஐயா நம்மளை பார்த்தோடனே சந்தோஷம், உங்களை பார்த்தா எங்களுக்கு சந்தோஷமாக இருக்கியா, எனக்கு புத்துணர்ச்சி கிடைக்காதுன்னு அந்த வார்த்தை எங்கள்கிட்ட சொல்லியிருக்காரு. போன வட்டம் வந்தப்போ எங்களுக்கே ரொம்ப கண்ணீர், ஆனந்த கண்ணீர் வச்சோம் எல்லாருமே. அந்தளவுக்கு ஐயா எங்கள் மேலே ரொம்ப பிரியமாக இருக்கார், மதுரை அன்பர்கள் மேலே. ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றி எங்களுக்கு வாய்ப்பு கொடுத்ததுக்கு. உங்களுக்கு நன்றி. இந்த எனக்கு இப்போ ஒரு 1 மாதமாக ஒரு அனுபவம். எங்கள் அம்மாட்ட வந்து
ஐயா வந்து இரவில் நேரடியாக பேசுகிறாங்க. அது ஜோதி வடிவே தெரியுறாங்க. அவங்களுக்கு அந்த அசிரீரி மாதிரி காதில் குளிச்சுக்கிட்டே இருக்கு ஐயா. ஐயா பேசுகிறது வந்து கேட்குது. நானே அதை உணர்ந்திருக்கேன். எனக்கே ஜோதி தெரிஞ்சிருக்காங்க. ரெண்டு மூணு தடவை ஜோதி தெரிஞ்சிருக்காங்க. நான் உணர்ந்திருக்கேன் நல்லா. அதை அவங்க என்ன சொன்னாங்க ஐயாட்ட, ஒவ்வொரு வியாழக்கிழமையும் இப்போ நாலு வாரத்துக்கு முன்னாடி, அதாவது ஒரு மாதத்துக்கு முன்னாடி, ஒவ்வொரு வியாழக்கிழமையும் வியாழக்கிழமை காலையில் அகத்தியர் படம் வச்சு, வீட்டில் அகத்தியர் படம் வச்சு அகத்திய சனமான்னு சொல்லிட்டு அண்ணாதானே ஒரு ரெண்டு பேருக்கு நாலு பேருக்கு நீ வியாழக்கிழமை கண்டிப்பாக கொடுத்தேன்னு சொல்லி ஐயா சொல்லிட்டாங்க. ஏற்கனவே நாங்கள் சனிக்கிழமை கொடுத்துட்ருக்கோம் வீட்டில். அதுவே 100 பேருக்கு கொடுக்குறோம். ஒரு 100 பொட்டணம் போட்டு வீட்டிலே எல்லாம் சமையல் பண்ணி கொடுத்துருக்கோம். சரி, கொஞ்சம் மழை பார்த்து இருந்துச்சு. அம்மாவுக்கு வந்து வயசாகிருச்சு, அவங்களுக்கும் 65 வயசு ஆயிடுச்சு. எப்படி பண்ண போகிறாங்கன்னு பார்த்தா, முதல் வாரம் வந்து அம்மா முடிஞ்ச அளவுக்கு ஒரு 14 பொட்டணம் போட்டாங்க. இப்போ இந்த வியாழக்கிழமை வந்து 86 பொட்டணம் போட்டோம். அது வந்து பலம் தானாகவே ஐயா கொடுக்குறாங்க. அது நம்மது கிடையாது. அது ஒரு அனுபவம் இருக்குது எனக்கு. ரெண்டாவது, நான் முத முதல் இங்கே உள்ளே வரும்போது நான் வந்து தங்க நகை வியாபாரம் பார்க்குறேன். எனக்கு ஒரு ஆள் ஒரு வருஷமாக ஒரு இடம் எனக்கு கொடுக்காமல் ரொம்ப ஏமாற்றிக்கிட்டே வந்துக்கிட்டே இருந்தாப்பில். அந்த எதார்த்தம் ஐயாட ஒரு கோரிக்கை வச்சுட்டு போனேன் நான். சரி, நடக்குதா இல்லையான்னு இப்போ நான் செக் பண்ணுறேன். கவனகர் அப்போ தான் சொல்லியிருக்காரு, இங்கே போய் ஓங்காரக்குடியில் போங்க ஐயா பார்க்கணும். அந்தளவுக்கு உள்ள இன்வால்வ் இல்லை. சரி, சொல்லிட்டாங்க, வந்துட்டோம், பார்த்துட்டோம், ஐயாவை பார்த்துட்டு. நான் ஐயாட்ட கோரிக்கை வச்சுட்டு, அவர் சிரிச்சுக்கிட்டே இருக்காரு எங்களை பார்த்து, எதுக்கு சிரிக்காருன்னு தெரியல. போயிட்டு ரெண்டு நாள் கழிச்சு வந்து அவனே என்னை கூப்பிட்டு எனக்கு அந்த இடையை கொடுத்துட்டேன், தங்கத்தை கொடுத்துட்டேன். கிட்டத்தட்ட ஒரு வருஷம் அது கொடுக்காமல் இருந்தேன். அவனே கூப்பிட்டு கொடுத்தேன். அது பெரிய ஆச்சரியம். அதுக்கப்புறம் தான் நான் முழு ஈடுபாடாக நான் செய்ய ஆரம்பித்தேன். ரெண்டாவது, ஒவ்வொரு தொழில் செய்யும்போதும் நம்ம ஐயாவை நினச்சி நம்ம செய்யும்போது கண்டிப்பாக அதில் ஒரு வெற்றி இருக்குது. எங்களுக்கு வந்து ஐயா வந்து இதெல்லாம் பெரிய வாய்ப்பு எங்களுக்கு கொடுத்துருக்காங்க. மதுரை என்பவர்கள் மதுரை என்பவர்களாலே ஐயா ஒரு தனி பெரிய தான். அது நாங்கள் செஞ்ச பெரிய புண்ணியம் தான் நாங்கள் நினச்சிக்கிறோம். ரெண்டாவது, இப்போ ஐயா பேரை சொல்லி அகத்தியர் சன்மார்க்க சங்கம் ஐயா பேரை சொல்லி ஒவ்வொரு பௌர்ணமி அமாவாசைக்கு நாங்கள் தனிப்பட்ட முறையில் அன்னதான மதுரை கிளை சங்கம் சார்பாக நாங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அது ஆதரவற்றவர் இல்லங்கள், அந்த கவர்மெண்ட் ஸ்கூல்ஸில் சாப்பிட முடியாத பிள்ளைங்களாம் அந்த மாதிரிலாம் இருக்காங்க, காப்பகத்தில் உள்ளவங்க, அவங்களாம் கரெக்டாக செஞ்சுக்கிட்டு இருக்காங்க இப்போ எல்லாருமே. அது ஒரு ஐயா அவங்க வாய்ப்பு கொடுத்துருக்காங்க. இது வந்து ஐயா நடத்துகிறத நாங்கள் எதுவுமே செய்யலை, அவர் கொடுக்குறத நாங்கள் செய்கிறோம், அவ்வளோதான். ஐயாவை நம்புனா ஐயா அசரீரி மூலயமா நம்மளுக்கு உணர்த்துவாங்க அப்படிங்கிறத மிக தெளிவாக நம்ம கூறு நண்பருக்கு அரங்க டிவி சார்பாக நன்றிகளை தெரிவிச்சுக்கிறோம். நன்றிங்க ஐயா. நன்றி, ரொம்ப நன்றி. நன்றி. ஓம் சரவண ஜோதியே நமோ நம. ஓம் முருகப்பெருமான் திருவடிகள் போற்றி. ஓம் ஆறுமுக அரங்க மகா தேசியர் திருவடிகள் போற்றி போற்றி. ஓம் சரவண ஜோதியே நமோ நம. முருகா சத்குருநாதா சாந்த ஸ்வரூபா, என் தாயே, எனது தந்தையே, தயவுடைய தெய்வமே, தேவாதி தேவா, தயாபரணி, எங்களையும் காத்தருளாய் முருகா, அடிமையை காத்தருளாய் முருகா, முருகப்பெருமான் திருவடிகள் போற்றி. ஓம் சரவண ஜோதியே நமோ நம. முருகா ரொம்ப நன்றி. ரொம்ப நன்றிங்க.